அருமை நண்பர்களே, எம் ஆர் ராதா அவர்களும் சிவாஜி கணேசனும் நடித்த பாகப்பிரிவினை படம் பலர் பார்த்திருப்பார்கள். பார்க்கவில்லை என்றால் பாருங்கள், மிக அருமையான கதை. அதில் எம் ஆர் ராதா அவர்கள் மிகப்பெரிய வில்லத்தனம் காட்டியிருப்பார். அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கை இல்லாமல் நடித்திருப்பார், கை ஊனம். அதில் வந்து எம் ஆர் ராதா அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் மிக அருமையாக நடித்திருப்பார்கள். அந்த சிவாஜி கணேசனுக்கு ஏகப்பட்ட அந்த பாத்திரத்துக்கு மரியாதை வந்ததுக்கு காரணம் எம் ஆர் ராதாவினுடைய வில்லத்தனம். அதனால் ஒரு தடவை நம்ம எம்என் நம்பியார் சொல்லுவார், எந்த அளவுக்கு நம்ம வில்லனாக நடிக்கிறவங்க அதிகமான வில்லத்தனம் காட்டுகிறோமோ அப்பொழுது அந்த கதாநாயகனுக்கு மக்கள் மத்தியிலே மதிப்பு ஏற்படும் என்று சொன்னார். அது மாதிரி எம் ஆர் ராதா வந்து கடுமையான வில்லத்தனம் பண்ணியிருப்பார். அதில் வந்து அதனால் சிவாஜி கணேசன் நடிப்பு ரொம்ப ரொம்ப வெளியில் பேசப்பட்டது. அதுக்கு ஈக்குவலாக எம் ஆர் ராதாவும் பேசப்பட்டார். அப்போ அந்த படத்தை வந்து மெஜஸ்டிக் தியேட்டரில் சென்னையில் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு போட்டு காட்டுறாரு. அறிஞர் அண்ணா பார்த்துட்டு ரொம்ப ரசிக்கிறார். எம் ஆர் ராதாவெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாரு, சிவாஜி கணேசனை பாராட்டுறாரு, மிக அருமையாக நடித்திருக்கீங்க, இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயரை உண்டாக்கும் என்று சொல்லி, அதுக்கு பிறகு எம் ஆர் ராதா அவர்களை அழைத்து நீங்கள் வந்து எம்ஜி ராமச்சந்திரனோடு நடிக்கணும், சிவாஜி கணேசனோட மட்டும் நடிக்கக்கூடாது, அவரோட மட்டும் நடிப்பை நிறுத்திக்கொள்ளக்கூடாது, அதாவது எம்ஜி ராமச்சந்திரனோட நடிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை சொல்கிறாரு. அதை அவர் எம் ஆர் ராதா ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே பழைய காலத்தில் அந்த வில்லத்தனம் எம்என் நம்பியாரெல்லாம் வில்லத்தனம் கடுமையாக காட்டுவார். அதனால் அந்த கதாநாயகனுக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாராட்டு வரும்.